அது மேல உங்க பேரனை நிப்பாட்டி ஊர் ஜனங்க எல்லாம் பாராட்டுறாங்க கொண்டு வந்து நிறுத்திடுவேன்னு சொல்றான். என்ன ரசிச்ச தாத்தா? யாரு பேச்சும் கேட்காதனா, மாமா பேச்ச மட்டும் கேக்குறனா? மாமாட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அவன் சக்தி தெரிஞ்சுதான் அவனை வர வச்சேன். மாமா, நம்ம ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஓவர் தான். இப்ப ஏ ஆக்டிங் கவனி லைட்டா குடுக்குற பாரு. நான் சீக்கிரமா 19 படி ஏறணும். இல்ல 19 படி நான் 18 படி தான. ஏன் ஒரு படி எக்ஸ்ட்ரா இருந்தா நீ ஒத்துக்க மாட்டியா? சீக்கிர சாமி, உனக்கு என்ன சாமி வேணும்? இன்னைக்கு நீ கசங்கின கத்திரிக்காதாண்டி. சொல்லுங்க சாமி. நீ வறுத்த வாழைப்பழம் தாண்டி. ஆசைப்பட்டது கேளுங்க சாமி. இன்னைக்கு நீ பிஞ்சு போற பீக்கம் கறி சாமி. என்ன வேணும்னு கேளுங்க சாமி. என்ன தாத்தா இது கூட தெரியாது? கருப்பண்ண சாமிக்கு வந்தது பட்ட சாராயமே சுருட்டுந்தான். ஏய், அது ஓல்டு கருப்பண்ண சாமி, இது லேட்டஸ்ட் கருப்பண்ண சாமி. ஃபாரின் ட்ரிங்க்ஸ் இப்ப தலைவன் தாளிகாம் பாரு. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு எனக்கு குதிரை மேல ஏறி போய் வாங்க போறேன். எவனும் உள்ள வரக்கூடாது. எவனாவது கால் எடுத்து உள்ள வச்சுங்க சூட் பண்ணிடுவேன். என்னப்பா உன் தாத்தா சுடுறோம்னு சொல்றாரு? புரோட்டகட்டா சுடப்படாதா? அவர் நம்மளதான் சுடுறாங்க.
துப்பாக்கிலாம் இருக்கு, தோட்டா தான் இல்ல. வெத்து வேட்டா இத பாரு. என்ன பாக்குறீங்க? பக்கத்துல அணத்துல ஜாஸ்தியா இருக்குன்னு பாக்குறேன். மாம், நான் எழுதின கவிதையை கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். ஏய், நானும் விழுப்புரத்துல இருந்து விடாம பாக்குறேன். எதிரில என்ன வருதுன்னு பாக்க மாட்டேங்கிற, பக்கத்துல என்ன பண்றாங்கன்னு பாக்க மாட்டேங்கிற, ஒரே சீக்கிரம் அந்த கிடவி மாதிரி இப்படி அணத்துனா எப்படா சேரி குடிச்சு வண்டி ஓட்டுறது? மாம், அதனை கஷ்டப்பட்டு எழுதுற கவிதை ஒண்ணு பண்ணிடாதீங்க. ஆமா, இவர் பெரிய கவிஞர் கண்ணதாச கஷ்டப்பட்டு கவிதை எழுதியிருக்காரு. ஏண்டா ஏதாவது மளிகை கடையில கணக்கு இருந்தாலும் மாசா மாசம் சம்பளம் கொடுப்பா வாங்கி சாப்பிடலாம். ஏன்டா டைத்தை வேஸ்ட் பண்றேன்? முதல்ல அது கொடுங்க. கவிதையும் பறக்குது, கூடவே கவிதையும் பறக்குறாரு. வனவரையா பாடு. ஒட்டி பாடிடி பெண்ணு, தூக்கம் போடிடி கண்ணு, தேவர் காலடி மண்ணு. அப்படித்தான்டா ராஜா. கிழக்கு தேசிய நோண்டா, இது என்ன சினிமா தியேட்டரா? இங்க தேவர் மகன் படம் நடக்குது. இவர் சிவாஜி கணேசன். நீ என்ன பேர்னா? எட்டி மிதிச்சா. நான் உன்ன அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன். உன் அத்தை காசம் தாங்க முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற என்ன? அவ்வளவு அல்பமா நீ நினைச்சிடாத. உரி கட்டி தொங்குதல்ல, அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு உன்ன உட்கார வச்சு முடிச்சிருவேன். விளையாடுங்களா நீங்க? பாப்பிள திருத்தி நல்ல வழிப்படுத்திட்டீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு ஆள் தான் என் பேரை திருத்த முடியும் நான் நினைச்சேன். அதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இவர் ஒன்னு திருத்தல. என்ன நீ திருத்தினியா? நம்ம பேசிட்டு இருக்கல்ல, பூங்குடின ஒரு பொண்ண சந்திச்சில இருந்து உங்க பேரை எல்லா கட்டப்படுத்தி விட்டாரு. நிஜமாவா? எஸ் பாஸ். டேய் பாஸா? எஸ். அவர் இந்த கொள்ளை கூட்ட தலைவனா? உடம்புல ஒரு கோட்டு கை ஒரு பெட்டி இருந்தா உங்களுக்கு பொறுக்காதே. எஸ் பாஸ்மீங்க, ஓகே பாஸ்மீங்க. நான்சென்ஸ் மாமா, அதெல்லாம் அல்ல. மாப்பிள்ள லவ் பண்றது எப்படின்னு ஐடியாவை என்கிட்ட கேட்க, ஐடியாவை நான் அவருக்கு கொடுக்க, மிச்சத்தை மாப்பிள வர்றாரு அவர்கிட்ட கேட்டுங்க. தாத்தா என்ன சொல்லாம கொள்ளாம எப்ப வந்தீங்க தாத்தா? இப்பதான் போ வந்தேன். சென்டிமெண்ட் உன்னதான் பாக்கணும்னு ஆசாசே வந்தேன். அதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்க்க முடியுமாப்பா? ஆரம்பிச்சுட்டா பேராண்டி. நல்லா இருக்கீங்களா தாத்தா? நான் நல்லா இருக்கிறையா? நீ எப்படியா இருக்கிற? நான் நல்லா இருக்கேன். அது போதையா? மாப்பிள்ள, நான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு கருப்போ சிவப்போ ஏழையோ பணக்காரியோ, என் பேரன் திருந்துறதுக்கு அவதான காரணம். அதனால அவதான் என் பேரனுக்கு பொண்டாட்டின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ உடனே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண. ஆமா, இந்த விஷயத்துல மாப்பிள ஜெட்டுனா நீங்க ராக்கெட், அப்ப நானே நீ ஜாக்கெட். வேணாங்கிறது எல்லாம் சந்திச்சிருச்சவன வெளியே வரா. யோ, வண்டி வளர்க்கண. எல்லா கல்யாணத்திலயும் நானும் பாக்குறேன். இந்த பொண்ணு அப்படியே நாலு பேர் அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஏன் அதான் வராதா? எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. எல்லாருக்கும் புத்தி சொல்ல போறியா? அது இல்லங்க, ஆரியட்டி முடிஞ்ச உடனே போய் படுத்த யார்ட்டையும் குடுத்துறாதீங்க. என்கிட்ட குடுங்க. ஏன் அப்படியே எடுத்து ஓடி போறதுக்கா? நான் சார் குறுக்க பேசாத, ஓடி போடா. அடங்க அப்பா. மாமா, அங்க பாத்தீங்களா மாப்பிள்ள பொண்ணு என்ன உரத்து உரத்துறான்னு? மாப்பிள பாத்து உரத்துறா, ஒரு பக்கம் சோல்ற உடச்சு எடுத்துறாத. தாலி வாங்கி பொண்ணு கடத்துல கட்டு. பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு ஐயர், அவர் கடத்துல கட்டிடாத. யோ, பருத்தி கொடுத்தலையா?
என்ன பாக்குற என் மாப்பிளை பார் பட்டு வேட்டி பட்டு சட்டை படகோட்டி எம்ஜிஆர் மாதிரி பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறது சரோஜாதேவி மாதிரி ஒரு போட்டு ரெண்டு தென்னை மரம் ஒரு கடல் இருந்தா என் மாப்பிளை பாட்டு பாடிடுவான் தொட்டா வளவளன்னு பேசிட்டு இருக்காரு என்ன கொல கொலன்னு பேச சொல்றியா யோ பருத்தி கொட்ட என்ன சொல்ல வந்தியோ அதை ஷார்ட்டா சொல்லு எல்லாரும் முடிஞ்சிருக்கு கொட்ட ஷார்ட் காலி எடுத்து கொடுமா ஆ கொட்டா குச்சி கொட்டா குச்சி அங்க இருக்கு அங்க அவண்டா துண மாப்பிள உட்கார்ந்து இருக்கா வீட்டு கல்யாணமா பண்றீங்க பார்ப்பா படகோட்டி எம்ஜிஆர் சொன்ன நம்பியார் வர்றாரு.